விழுப்புரம் மாவட்டத்தை எடுத்த விக்கிரவாண்டி பக்கத்தில் குண்டல புலியூர்னு ஒரு ஊரில் வந்து ஒரு ஆசிரமம். ஸோ அதில் வந்து ஒரு 143 பேரை வந்து அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ணதாகவும் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்களை வந்து தவறாக பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டும் ஒரு புகார் வந்திருக்கு. இந்த மாதிரி அன்பு செலுத்துறவன் தமிழ்நாட்டில் நிறையா பேர் காலங்காலமாக இருக்கான். அவன் மதத்தின் பெயராலும் அப்புறம் வந்து இந்த ட்ரஸ்ட்டுகள் பேராலும் அதுக்கப்புறம் இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனம் பேரால் நீங்கள் கனவிலும் கற்பனையிலும் எதிர்பாராத பல விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டே இருக்கு. தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிறைய ஆயிடுச்சு. இப்போ அவர்களுக்கு என்னென்னா ஆராய்ச்சி பண்ணுவதற்கு பிணங்கள் தேவை. முந்தையெல்லாம் பாம்பேயில் சின்ன பிள்ளைகளை கடத்தி கொண்டு போய் அதுகளை வந்து சின்ன வயசுலேருந்தே இந்த கான்வென்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிற மாதிரி அதை பிச்சை எடுக்குவதற்கு சின்ன வயசுலேருந்தே அதை பழகி 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 நான் கூட வந்து தான் தீர்ப்பு நான் சொல்லியான். அதில் பாலா ஒரு அருமையான டைலாக் வச்சுருப்பார். ரெண்டு கால் இல்லாத ஒரு பெண் இருப்பான். அப்போ வந்து ஒரு கேரளாலேருந்து ஒருத்தன் வருவான், அவரை எடுத்துக்கடா அவளே எடுத்துக்கணுவான். எதுக்கு நான் அது குட்டி போடும் வா. குரங்கை வச்சு ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை பயன்படுத்தினீங்கன்னா எப்படி யோசிச்சு பாருங்க, அதை எப்படி பயந்து நடக்கும். ஆகாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் பத்திரிகையாளர் திரு உமாபதி நம்முடன் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். விழுப்புரம் மாவட்டத்தை எடுத்த விக்கிரவாண்டி பக்கத்தில் குண்டல புலியூர்னு ஒரு ஊரில் வந்து ஒரு ஆசிரமம் அன்பு ஜோதின்னு ஒன்று செயல்பட்டு வந்திருக்கு. ஸோ அதில் வந்து ஒரு 143 பேரை வந்து அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ணதாகவும் அங்கிருந்த பல பெண்களை வந்து மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்களை வந்து தவறாக பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டும் ஒரு புகார் வந்திருக்கு. ஸோ வந்து இப்போது வழக்கம் வந்து சிபிசிடிக்கு மாற்றிருக்காங்க. ஸோ என்ன சார் நடந்துச்சு, இந்த மாதிரி ஒரு ஆசிரமத்தில் ஒரு மக்களை அடைக்க அதை இப்போ 21 பேர் காணலைன்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன சார் நடந்துச்சு? அதாவது இந்த அன்பு செலுத்துறது இருக்கு இல்லையா, இதில் வந்து இவர்கள் அபரீதமானவர்கள். இவன் ஒருத்தன் தான் அன்பு செலுத்திட்டான்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி அன்பு செலுத்துகிறவன் தமிழ்நாட்டில் நிறையா பேர் காலங்காலமாக இருக்கான். அவன் மதத்தின் பெயராலும் அப்புறம் வந்து இந்த ட்ரஸ்ட்டுகள் பேராலும் அதுக்கப்புறம் இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனம் பேரால் நீங்கள் கனவிலும் கற்பனையிலும் எதிர்பாராத பல விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டே இருக்குது. அது சிம்பிளாக ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா, நான் கடவுள் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், அதில் பாலா ரொம்ப டீப்பாக போயிருப்பார் அது அது விஷயத்தில். இப்போ நம்ம பொதுவாக பொதுமக்கள் என்ன பண்ணுவோம்னா, அன்றாட அவனுக்கு தெரிஞ்சது இந்த உலகத்தில் நடக்கிறதுல 1% கூட கிடையாது. உலகத்தில் என்ன நடக்குது, மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்றத யதார்த்த மனிதனுக்கு தெரியாது. என்னென்னா, அவன் ஒரு வேலைக்கு போவான், அவனுக்கு ஒரு செட்டப் இருக்கும், அவன் சில விஷயங்களை பார்ப்பான். சரி, 3 சாப்பிடணும், வேலைக்கு போகிறோம், ஆஃபீஸில் உள்ள பிரச்சனைகள், அந்த குடும்பம், அவர்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்குறது, அவரோட பெற்றோர்களை எப்படி காப்பாற்றுறது, எந்த ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும், இப்படின்ற ஒரு அவனுடைய வாழ்வியல் சார்ந்த விஷயத்தை தான். ஏன்னா அதுக்கே அவனுக்கு நேரம் போதாது. அப்போ மனிதர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள், எவ்வளோ கொடூரமானவன்லாம் அந்த உலகத்தில் இருக்கான் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் மனநலம் பாதிக்கப்பட்டுருவீங்க. சராசரியாக நல்லா இருக்கிற மனிதனும் இது போன்ற சம்பவங்கள் இதை பற்றி உள்ளே போனான்னா அவன் மனநலமே பாதிக்கப்பட்டுரும். உடல் மனம் எல்லாமே வந்து சிதைந்து விடும். அப்படிப்பட்ட கொடூரங்களை தாங்கியது தான் அந்த உலகம். அதில் இவர்களும் அதை போன்றவர்கள் தான். இவர்களுக்கு வந்து பொதுவாக சராசரியாக இருக்க மனிதன் எப்படி பார்ப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆசிரமம்னு பார்ப்பான். அதுக்கு என்ன பண்ணுவான்னா, இவன் வந்து பின்னாடி வந்து ஒரு கடவுளை வச்சுருவான், அதாவது இயேசுநாதரை கொண்டு வந்து நிறுத்துவான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நிறுத்திட்டு அன்பு, ஏன்னா அவர் போதித்தது அன்பு தானே, அன்பு மக்களுக்கு அப்படின்ற இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதை பெரிய ஒரு சாந்தமான ஒரு ஆசிரமமாக கொண்டு வந்து அதில் சில மதவாதிகளை போட்டு ஐயோ அப்படின்னு ரொம்ப பார்த்தாலே அவர் இப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி ஆட்களை போட்டு இதற்காக பல திருட்டு வேலைகளை இவர்கள் செய்வார். திருட்டு வேலைகள் கூட பரவாயில்லைங்க, காசுக்காக ஏதோ பண்ணிட்டான் அப்படின்றது கூட அவன் மன்னிக்கப்படுவார். வெளிநாட்டிலேருந்து ஒரு நிதி வரும், அதுக்காக அதுக்காக நீங்கள் எதையோ ஒரு ஆசிரமம் நடத்துகிறீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், ஒரு ஆசிரம வேலைகளுக்கு நடத்துகிறேன்னு சொல்லிட்டு ஒரு 100 பேர் இங்கே இருக்கான்னு ஃபோட்டோ அனுப்புவான். அவன் வந்து அனுப்புகிற பணத்தில் ஒரு 30 பேருக்கு சாப்பாடு போட்டு 70 பேர் சாப்பாடாக அடிச்சுட்டு போயிடுவான். அது கூட மன்னிக்கப்படக்கூடியது. ஆனால் அதையும் தாண்டி கொடூரமான, மிக குரூரமான, நீங்கள் வந்து கனவிலும் நினைக்காத வேலையை செய்வோம். அதுதான் நான் சொன்னேன், நான் கடவுள் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். பிச்சைக்காரர்கள் நம்ம எப்படி பார்ப்போம்னா, காரில் போகும்போதோ பைக்கில் போகும்போதோ கோயிலுக்கு போகும்போதோ சர்ச்சுக்கு போகும்போதோ எப்படி பார்ப்போம்னா, அவர்கள் வந்து யாசகம் கேட்டு அவங்க வாசலில் உட்காந்துருப்பான், தட்டை தட்டுவான், ஏதோ காசை போடுவான், சாப்பாடை போடுவான், அவன் ஏதாவது பண்ணை போடுவான், எதையோ ஒன்று போடுவான், அவன் பசி ஆத்துறதுக்கோ காசோ எது. இந்த அளவுக்கு தான் நமக்கு பிச்சைக்காரர்களை பற்றி தெரியும். ஆனால் இவர்களை இயக்குவது யார், இவர்களை வந்து இந்த நிலையில் வச்சு டெய்லி அவர்களால் எவ்வளோ டேர்ன் ஓவர் ஆகுது, யார் யாரெல்லாம் இதுக்கு பின்னாடி இருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க. அதை சாதாரண சராசரி மக்கள் வந்து அதுக்குள்ளே போக மாட்டாங்க. அவர்கள் வந்து போவாங்க. இப்போது ஒரு ஒரு கோவிலுக்கு போகிறான், கோவிலுக்கு போயிட்டு வரும்போது அங்கே உட்காந்துருப்பார்கள்,
அவங்களுக்கு வந்து காசை போட்டு வருவான், இல்லை எதையாவது ஒரு ஒரு உண்டை கட்டி அதை போட்டுருவான். அதே மாதிரி சர்ச்சுக்கு போகிறவன் என்ன பண்ணுவான், போயிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது அந்த ஏழைகள் இருப்பான், அவனுக்கு வந்து எதையா காசை போடுவான். பள்ளிவாசலுக்கு போயிட்டு வரும்போது வாசலில் ரெண்டு பேர் உட்காந்துருப்பான். அவனுக்கு காசை போடுவதோடு இந்த சராசரி மனிதர்களுக்கு இது தான் தெரியும். ஆனால் இதற்கு பின்னாடி தான் பாலா வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி அந்த படத்தில் காமிச்சிருப்பார், பிச்சைக்காரர்களை எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி அது ஒரு தனி உலகம் நம்மளை பொறுத்த வரைக்கும். அவங்கள வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு சாப்பாடு காசு இல்லை போல அவ்வளோதான் பார்ப்பீங்க. இவன் யார் பேக்ரவுண்டில் இருக்கான், எப்படி அவர்கள், அதாவது மிக கொடூரமான விஷயம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, பல செய்திகளில் படித்தவர்களுக்காக நான் சொல்ல, தெரியாதவங்களுக்கு தான் நான் இதை சொல்லிகிட்டு இருக்கேன். என்னென்னா என்ன பண்ணுவான்னா, முந்தையெல்லாம் பாம்பேயில் இப்போ சின்ன பிள்ளைகளை கடத்தி போயிடுவான். சின்ன பிள்ளைகளை கடத்தி கொண்டு போய் அதுகளை வந்து சின்ன வயசுலேருந்தே இந்த கான்வென்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிற மாதிரி அதை பிச்சை எடுக்குவதற்கு சின்ன வயசுலேருந்தே அதை பழகி 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 அதை மைண்ட் செட்டை பிச்சைக்காரி ஆகிடும். அதுக்கு வேறு உலகமே தெரியாது. இப்போ நீங்கள் நம்ம மவுண்ட் ரோட்லேயோ இல்லை வேறு சாலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு ஒருத்தர் இருப்பான், அவன் வந்து கதவை தட்டி பிச்சை எடுப்பான், கார் கதவை தட்டி சிக்னலில் பிச்சை எடுப்பான், சரியா? அப்போ அவனுக்கு என்ன தெரியும்னா, அந்த உலகத்தில் பிச்சை எடுப்பது மட்டும்தான் தெரியும். அவன் வந்து நம்மளை வந்து வேற்று, அவனோட ஆங்கிலிருந்து பார்த்தீங்கன்னா வேற்று கிரகணவாசியாக பார்ப்பான். இவர்கள்லாம் வந்து பயங்கரமான ஆள், இவங்க காரில் போகிறாங்க, பைக்கில் போகிறாங்க, இவ்வளோ மனிதர்கள் போகிறான், இவன் எந்த வீட்டில் இருக்கான், என்ன எதை பற்றினா அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சது போகிறான் பிச்சை எடுப்பது, அதை யார் இவரை எடுக்க சொல்கிறான், அவங்கள கொடுக்கறது, அவன் போடக்கூடிய உணவு. இவன் அந்த பிச்சை எடுக்கிறவனை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அவன் பிச்சை எடுத்த காசில் அவனே போய் ஒரு பிரியாணியை வாங்கி தின்றவே மாட்டான், இல்லை இதை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டால் கூட அங்கேயும் போய் பிச்சை தான் எடுப்பான். அதுவும் இவனுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல மட்டும்தான் இவன் பிச்சை எடுக்கணும். இப்படிப்பட்ட கொடூரங்களெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, சரியா? இப்போ நீங்கள் இந்த ஆசிரமத்துக்கு வருவோம். ஆசிரமத்து வரும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் வந்து ஒரு ட்ரஸ்ட்டு மாதிரி வச்சுக்குவேன். அதில் பல விதங்கள் இருக்குது, பலவிதமான விஷயங்கள் இருக்குது. ட்ரஸ்ட் மாதிரி ஒன்று வச்சுக்குவான், வச்சுக்கிட்டு வெளிநாட்டு சக்திகளோட தொடர்பு வச்சுக்குவான், மத ரீதியான தொடர்பு வெளிநாட்டில் வச்சுக்குவான். வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவான்னா, முதல் வகை இந்த பிச்சைக்காரர்கள் இருக்காங்கல்ல, இவன் இந்த மாதிரி இந்த சமூகத்தில் ஒழித்து கட்டக்கூடிய ஆட்கள் இருக்காங்கல்ல, இவன் வந்து என்னென்னா, இப்போ அன்பு என்ன எல்லாம் வச்சுருக்கான், அன்பு ஜோதி, அன்பு ஜோதி. எப்படி பேர் பாருங்கள், ஜோதினா ஒரு எப்படி ஒரு இது, அன்புனா எவ்வளோ, அந்த பேரை வச்சுக்குவாங்க. வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவான்னா, வெளிநாடுகள்லேருந்து இந்த சில சமூக சேவை நிறுவனங்கள்லாம் அப்பாவின்னு நினச்சி இவனை விட்டுரும். இவன் அவர்களோட எல்லாம் டையை போட்டு அவர்களுக்கு உதவி செய்கிற மாதிரிலாம் செஞ்சுட்டு என்ன பண்ணுவான்னா, மெல்ல அரசிட்ட போய் இந்த மாதிரி ஏழைகளுக்காக நடத்துகிறோன்னு சொல்லி அப்படி இப்படின்னு அஸ்கா போட்டு லைசன்ஸை வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு உட்காந்துட்டு என்ன பண்ணுவான்னா, இங்கே நாங்கள் வந்து இந்த மாதிரி ஆசிரமம் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடுகளில் இருப்பான். அவன் பணம் கொடுத்த பணம் வச்சுட்டு இருப்பான். அவன் மத ரீதியாக இருப்பான். இப்போ ஒரு கிறிஸ்தவ மதத்தில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவன் ஒருத்தர் இருப்பான், அவனை அந்த மாதிரி ஆள்லாம் ஐடென்டிஃபை, அங்கே ஒரு அமைப்பு இருக்கும். அந்த அமைப்பு என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி இந்தியா போன்ற நாடுகள், வளரும் நாடுகள், அது ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் ஏழைகளுக்கு உதவி செய்கிறோன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பூரா காசு கலெக்ட் பண்ணி ஒரு பெரிய அமௌண்ட் வச்சுருப்பான். அதுக்கு ஒரு பெரிய அமைப்பே இருக்குங்க, 1-2 கோடியெலாம் இல்லை, லட்சக்கணக்கான கோடிகளே அவர்கள் வைத்திருக்கிறாங்க. வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவான்னா, அதில் பெரிய அமௌண்ட்டை அந்த கலெக்ஷன் பண்ணுறவன் அடிச்சுட்டு அவனை இந்த பிச்சைக்காரர்கள், பிச்சைக்காரனா சாதாரண சொல்ல இந்த ட்ரஸ்ட் வச்சுருக்கான்ல, இவெல்லாம் எப்படியாவது அவன்கிட்ட போய் சேர்ந்துருவான். இங்கே ஒரு அமைப்பு இருக்குது இந்தியாவில், இவர்களெல்லாம் சேர்ந்து ஒன்று வச்சுருப்பான். இவர்கள் வந்து இவனை வந்து அங்கே லிங்க் பண்ணி விடுவாங்க. லிங்க் பண்ணி விடும்போது என்னென்னா, அவனுக்கு லட்சக்கணக்கான கோடி அவன் பணம் வச்சுருப்பான், ஆயிரக்கணக்கான கோடி வச்சுருப்பான். அதில் இவங்க வந்து சாதாரணமாக ஒரு 10 லட்சம் கேட்டால் கொடுக்க மாட்டானா? அந்த இடத்த பிடிக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு கஷ்டம். அவர்களை ஐடென்டிஃபை பண்ணி பிடிச்சிட்டிங்க அப்படின்னோடனே என்ன பண்ணுவான்னா, அவன் இவன் போய் சொல்லுவான், நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இல்லம் வச்சுருக்கோம், அந்த அன்பு ஜோதி இல்லம்னு வச்சுருக்கோம், இதில் வந்து பாருங்கள் அப்படின்னு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து அனுப்புவான். இப்போ பாவப்பட்ட ஏழைகள் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அரசாங்கத்தையே வந்து இது பண்ணி நம்மளை ரொம்ப கேவலமாக காட்டுவாங்க. போய் காட்டிட்டு இவர்கள்லாம் இப்படி இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லை, இந்த அரசாங்கம் கவனிக்க மாட்டேங்குது, இது கவனிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி இவர்களோட வீடியோலாம் அங்கே அனுப்புவான். அனுப்பின உடனே அவன் என்ன பண்ணுவான், அந்த மத ரீதியாக அவன் வந்து என்ன நினப்பான்னா, நம்ம யாருமே அந்த மதத்துக்காங்கெல்லாம் செய்யலை போல், நம்ம எதாவது செய்வோம்னு சொல்லி என்ன பண்ணுவான்னா, இவனுக்கு ஒரு இந்தியாவுக்குன்னு ஒதுக்குவான் 100 கோடி அப்படின்னு. உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், அது 1000கணக்கான கோடி இருக்கும். ஒதுக்கின உடனே அதில் இவனுக்கு ஒரு 10 லட்சம் வந்துடும். இது போக இந்த அனாதைகளை காமிச்சு நம்ம தமிழக அரசிட்டையும் இந்திய அரசிட்டையும் ஒரு அமௌண்ட் வாங்கிடுவோம், புரியுதா? இந்த மாதிரி நாங்கள் சேவை செய்கிறோன்னு சொல்லி அதில் ஒரு சரி ரைட்டு எல்லாத்தையும் அரசு பார்க்க முடியாதனால அவங்க வந்து இவர் இதுக்கான ஒதுக்கீடுகள் இருக்குது. இந்த மாதிரி ட்ரஸ்ட்டுகளுக்கெல்லாம் வந்து இவர்கள் சமூக சேவை செய்கிறாங்கன்னு சொல்லி இங்கிட்டாவது போட்டு வாங்கிடுவான். இதெல்லாம் வாங்கிட்டு என்ன பண்ணுவான், இது வரைக்கும் ஓகே, இது வந்து பணத்துக்காக செய்கிறான், மதத்தை காண்பித்து மதத்தை வளர்க்குறான்னு செய்கிறான்னு அப்படி ஒரு இது வச்சா கூட இது வந்து கொடூரமாக பார்க்கப்படாது. இருந்தாலும் இது வந்து ரொம்ப கேடுகட்ட செயல் தான், அது அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அடுத்த கட்டத்துக்கு எங்கே போவான்னா, ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரிகளுக்கும் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிறைய ஆச்சு,
இப்போ அவர்களுக்கு என்னென்னா, ஆராய்ச்சி பண்ணுவதற்கு பிணங்கள் தேவை. இப்போ ஒரு டாக்டர் வெளியில் வராரு அப்படின்னா, அவர் வந்து நீங்கள் ப்ராக்டிக்கல்ஸில் வந்து நீங்கள் வந்து என்ன பார்ப்பீங்க? இப்போ அதாவது இப்போ மாடர்ன் டெக்னாலஜியில் நிறைய விஷயங்கள் வந்துட்டால் கூட, ஆர்டிஃபிஷியல் டால்ஸ்லாம் இருந்தால் கூட, இவன் யாருக்கு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறான்? டால்ஸ்க்காக கொடுக்க போகிறான், இவன் வந்து மனிதர்களுக்கு தான் கொடுப்பான். அப்போ வந்து மனிதர்களை வைத்து அதற்கான ட்ரையல் பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ பயிற்சி மருத்துவர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் நடக்குது அப்படின்னா, ஒரு சீனியர் டாக்டர்ஸ் எம்எஸ் வந்து அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஸர்ஸ் வந்து அது வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஆப்ரேட் பண்ணும்போது இவர்கள் அதை நின்று கூட இருந்து பார்ப்பாங்க. அப்போ இவர்களுக்கு வந்து கத்தியை கையில் கொடுத்து உயிரோடு இருக்க ஒரு மனிதனை வந்து ட்ரையல் பார்க்க விட முடியாதுல்ல. அதற்காகத்தான் பிணங்களை பயன்படுத்துவாங்க. இந்த ஃபஸ்ட் இயர்லேருந்தே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆமாம் பயன்படுத்துவாங்களா? அப்போ அதற்கு பிணத்துக்கு எங்கே போவீங்க? நீங்கள் வந்து ஒருவர் இறந்து விட்டால் அவருக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பண்ணால் அவர் குடும்பத்துக்கு அந்த பிணத்தை கொடுத்துருவாங்க. அவர் போய் எரித்த இதோ அவருடைய மதச்சடங்கு படி இது பண்ணிடுவாங்க. ஆனால் அப்போ வந்து ஆராய்ச்சிக்கு என்ன பண்ணுறது? ஆராய்ச்சிக்கு மனிதர்கள் தேவை. அதே மாதிரி மிருகங்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணுவாங்க, மருத்துவ ஆராய்ச்சி, குரங்கு வச்சு எலியை வச்சுலாம் பண்ணுவாங்க. அதே இப்போ தடை செய்யப்பட்டிருக்கு. அதற்கான எலியை உருவாக்கி தான் அதில் பண்ண முடியுன்ற மாதிரி ஆச்சு. நீங்கள் எதையாவது ஒரு குரங்கை பிடிச்சலாம் பண்ணிட முடியாது, அந்த அளவுக்கு டைட் ஆகாதா? அப்போ மனித பிணங்கள் எப்படி கிடைக்கும்? அப்போ இவர்களை போன்றவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அன்அஃபிஷியலாக இந்த அனாதை பிண இவர்களுக்கு செய்கிற மாதிரி செஞ்சு பிணங்களை வந்து லட்சக்கணக்கான ரேட்டுக்கு விற்றுருவான். ஏன்னா தேவை இருக்குல்ல. இப்போ வந்து என்ன பண்ணுவான்னா, ஒரு அனாதைகள் அப்படி இப்படின்னு சொல்லி கொண்டு போய் சேர்த்துருவாங்க, சாப்பாடு போகிறான். இதை வந்து கண்டுக்கவே மாட்டாங்க யாருமே. கண்டுக்காமல் இப்படியே இருக்கும்போது அப்போ இறந்துட்டான்னா அவன் இறந்துட்டானா இருக்கானான்னு கேட்க, ஏன்னா அவனே அனாதை, அவனுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த பிணங்கள் வந்து அப்படியே வந்து விற்கப்படும். அந்த 21 பேர் காணலன்னு சொல்லிட்டு அந்த சொந்தக்காரங்களாம் வந்து ஆசிரமத்துக்கு வந்து பார்த்தப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஐயோ நம்ம இவங்கெல்லாம் காணாமே எங்கே அப்படின்னு சொல்லி. ஆமாம், ரைட்டா. இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவர்கள் வந்து சொந்தக்காரர்கள் வந்து இவர்கள் பாசக்காரர்கள்லாம் சொல்ல முடியாது. ஐயோ நம்ம தாத்தாவை காணாம், பாட்டியை காணா, அக்காவை காணா கொண்டு வந்து, இவன் வந்து இவன் வாழ்வியல் பிரச்சனைக்காக கொண்டு போய் இவன்கிட்ட கொண்டு போய் விட்டு வந்துடுவான். ஏன்னா இவன் சுகமாக வாழணும். அப்போ மனநலம் பாதிக்கப்பட்டவர்களையோ இல்லை வயதானவர்களையோ வைத்து வாழ்க்கையை வந்து ஓட்டுறதுக்கு இவன் வந்து இவன் அதை விட கொடுறான். இவன் கொண்டு போய் அங்கே விட்டுருவோம் அனாத ஆசிரமத்தில், அவன் வச்சு செஞ்சிருவான். ஏன்னா இதை இவர்கள் போய் கேஸெல்லாம் போட மாட்டான். ஏன்னா இவன் வந்து தன்னுடைய வாழ்வு நல்லா இருக்கணுன்றக்காக தான் அவனுடைய சொந்தங்களே, ரத்த சொந்தங்களே கொண்டு போய் இங்கே விடுறவன். இவன் கேஸ் போட்டுருவான் போய், அப்போ பண்ண மாட்டான். கேட்டால் காணாமல் போயிட்டார் அப்படின்னா, சரி தொலைஞ்சா போகுதுன்னு நினைக்கிறவன் பல பேர் இருப்பான். ஸோ அப்போ வந்து அது என்னன்னா, என்ன நம்ம ஒப்படைச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி போயிடுவானா? இப்போ இது போன்ற கேட்க நாதி இல்லாதவர்களை, அதே மாதிரி அனாதைகளை, யாரும் வந்து கேட்டுருவாங்க கேட்ட மாட்டாங்கன்றவர்களை அப்படியே கொண்டு போய் அங்கே வச்சுருப்பான். இந்த அவர்களை காப்பாற்றுகிறோம் என்ற பேரில் வச்சுட்டு அவர்களை குடும்பப்படுத்துவான். அதே ஒரு 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 பெண் வந்து ஒரு நல்ல ஒரு இதில் இருக்குது அப்படின்னா, நீங்கள் நான் கடவுள் தான் திருப்பி நான் சொல்லி ஆகணும். அதில் பாலா ஒரு அருமையான டைலாக் வச்சுருப்பார். ரெண்டு கால் இல்லாத ஒரு பெண் இருப்பாள். அப்போ வந்து ஒரு கேரளாவிலேருந்து ஒருத்தர் வருவான். இது எதுக்கு தேருன்னா, இது வந்து அவள் வந்து பிள்ளை பேருக்கு அது அந்த வார்த்தையை சொன்னால் ரொம்ப அசிங்கமாக இருக்குது, அதனால் சொன்னேன். அவனை எடுத்துக்கடா, அவளே எடுத்துக்கணுவான். எதுக்குன்னா, அது குட்டி போடும் வா, ஒரு நாயை விடையும் ஒரு ஆட்டுக்குட்டியை விட கேவலமாக அந்த பெண்ணை. ஏன்னா அவள் பிரசவிக்க தகுதியானவள் என்றால் அவளை வைத்து நிறைய குழந்தைகளை பெற்று அதை வந்து பண்ண முடியும், அதனால் இவளையும் விலைக்கு வாங்கிக்கலான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இவர்கள் கொடூரமானவர்கள். அப்போ வந்து என்னென்னா, ப்ரொடக்டிவிட்டியை வச்சு வியாபாரம் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க. அதில் ஒரு கும்பல் தான் இந்த கும்பல். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, சில அரசியல்வாதிகள் கத்துவான், திடீர் நாங்கள் போகிறேன், உள்துறைக்கு நான் கொடுக்குறேன், எதை கொடுக்குறேன், இந்த திமுக ஆட்சி சரியில்லை, 2 வருஷத்தில் ரொம்ப மோசமாக போயிருக்கு. இந்த ஆசிரமம் பார்த்தீங்கன்னா 17 வருஷமாக இருக்கும். அவ்வளோ தூரத்துக்கு மக்கள் அமித்ஷாவுக்கு வந்து கடிதம் எழுதியிருக்காரு, எழுதியிருக்காரா? அது வந்து என்ன, இந்த ஆசிரமம் எவ்வளோ நாளாக இருக்குது? 17 வருஷம். இவர்கள் எப்படி டைவெர்ட் பண்ணுவாங்கன்னா, திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் இப்படி குடூரன்கள்லாம் இந்த நாட்டில் வந்ததாகவும், அவர்கள் வந்து இதெல்லாம் செய்கிறாங்கன்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி அவர்கள் அரசியலுக்கு எடுத்துகிட்டு போவாது. அதை சில பேர் ஆதரிப்பான். இது வந்து இப்போ சமூகத்திலேருந்து பேர்த்து தூக்கி போடக்கூடிய விஷயங்கள். அதை யார் வேணாட்டும் செய்யலாம். அது வந்து அண்ணாமலையும் செய்யலாம், இல்லை திமுகவும் செய்யலாம், யாரும் வேணாம். அதை விட்டு விட்டு இதை வச்சு அரசியல் பண்ணுவாங்க. அப்போ இது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து இருக்கிற காரணம் என்னென்னா, இதை ஆழமாக சென்று இவர்களே இந்த சமூகத்திலேருந்து அப்புறப்படுத்தாமல் தன்னுடைய சுயநலத்துக்காக, ஒவ்வொருத்தரும் அப்படி தாங்க இருக்காங்க. கட்சிக்காக இவன் ஒரு கட்டையை போடுவான், யாரையாவது குறை சொல்லிட்டு போயிடுவான், ஆனால் அவன் தப்பிச்சிடுவான். நீ இன்னொரு 5-7 வருஷம் கழித்து பாருங்கள், சுகபோகமாக அவன் கேரளாலே எங்கே செட்டில் ஆகி வேறு பேரில் ஆசிரமம் ஆரம்பிச்சுட்டு அவன் பாட்டுக்கு இருப்பான். இது வந்து ஒரு 10 நாளைக்கு நியூஸ் பரபரப்பாக இருக்கும். 20 நாள் கழிச்சா வாயுதா ஜாமீனில் வெளியில் வந்தானா, எங்கே இருக்கானே நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்க மீடியாவில். கட்சிக்காரன்னு விட்டுருவான், அவ்வளோதான். இன்றைக்கி அரசியலுக்கு இன்றைக்கி பரபரப்போட இது முடிஞ்சிடும். இப்படி நடக்கிறதுனால தான் இது போன்ற ஆசிரமங்கள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அதே போல் வந்து நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லைவ் பண்ணேன், இந்த முன்னணி தொலைக்காட்சியில் நான் சீஃப் புல்லட்டின் எடிட்டராக இருக்கும்போதே ஒரு தகவல் வருது.
இது ரொம்ப ஒரு கொடூர ஒரு வித்தியாசமான சம்பவம். அதுக்குள்ளே தேடி போனால் அந்த 1.5 மணி நேரத்தில் இதோட இதை போய் பிடிச்சோம் எண்டு வரைக்கும். எப்படின்னா ஒரு கூண்டு ஆட்டோன்னு சொல்லுவோம்ல, அந்த ஆட்டோ வந்து ஒரு கிராமத்தில் போயிட்டுருக்கு. அதுக்கு பின்னாடி 2 இளைஞர்கள் வந்து பைக்கில் போகிறான். அப்படி போயிட்டே இருக்கான்னு அந்த ரோடு வந்து மேடு பள்ளமாக இருக்கலாம், ஸ்லோவாக போகிறான். போகும்போது பார்த்தா அந்த கூண்டு ஆட்டோவில் ஒரு வயதான பெண்ணும் ஒரு வயதான ஒரு ஆளும் உட்காந்துருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா மூடைகள் அடிக்கிருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா வெள்ளை துணியில் சொத்தப்பட்ட ஒரு பிணம் கிடக்கு. ஒரே கூண்டு ஆட்டோவில் ஒரு பிணம் இருக்குது, காய்கறி கூடைகள் இருக்குது, 2 மூட்டை இருக்குது, 2 வயசான ஆம்பளை பொம்பளை உட்காந்துருப்பாங்க பயந்துக்கிட்டேன். அப்படியே பின்னாடியே போகும்போது பார்த்துருக்கேன், என்னடா என்ன இதில் சுற்றி இருக்கு அப்படின்னு, வெள்ளை துணியில் பிணத்தை சுற்றி இருக்க மாதிரி இருக்குது. இன்னும் என்னான்னு கேட்குறாங்க, வண்டியை நிறுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வீடியோ எடுக்கிறான். அந்த பையன் வந்து அந்த ஆட்டோவை வீடியோ எடுக்கிறான். வீடியோ எடுத்தால் என்னம்மா என்னன்னா, அவங்க ரெண்டு பேரும் பயந்து போனோம்ப்பா செத்துட்டாங்கப்பான்னு. இது எங்கேம்மா போகிறீங்கன்னா, ஒரு ஆசிரமத்தை சொல்கிறாங்க. உடனே அதை வந்து எங்களுடைய அப்போதைய நிருபர் வந்து அங்கேருந்து இதை ஒரு செய்தி அனுப்புகிறார், இது மாதிரி கூண்டு ஆட்டோவில் சென்ற பிணம் அப்படின்னு மட்டும் அனுப்புகிறார். என்னடா நீ இதை பார்த்தா உடனே லைவ் அடிச்சோம், அடித்து பெரிய அளவில் இதை கொண்டு போனால் என்னென்னா, இது என்னென்னா அந்த ஆசிரமத்தில் இருக்க வயசானவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சமைப்பதற்கான காய்கறியை வாங்கிட்டு ஒரு பணத்தையும் அதே வண்டியில் ஏற்றிட்டு, இப்போ ஒரு லாரியில் பல லோடுகள் போகும்ல, இப்போ நீங்கள் வீடு காலையில் கட்டிலும் போகும் பற்றியும் போகுன்ற மாதிரி, மனிதத்தை மனிதனை உயிரோடு இருக்கக்கூடிய அந்த ஆசிரமத்தை சேர்ந்த 2 வயதானவர்களையும் ஏற்றிக்கிட்டு, அது பக்கத்துலேயே பணத்தையும் ஏற்றிக்கிட்டு, அதுலேயே காய்கறியும் ஏற்றிட்டு போகிறான். சரி நாங்கள் அடித்து நாங்கள் கேட்குறோம் என்ன அப்படின்னு கேட்டால், அது வந்து ஒன்றும் இல்லை, ஒரு அனாதை அவர்களுடைய போனது. சரி அனாதை போனோம்னா உயிரோடு இருக்க மடியில் உட்கார வச்சா கொண்டு வருவே, நீ எந்த சட்டத்தில் உனக்கு அப்படி இடம் இருக்குது? ரெண்டாவது அவர்களுக்கு ஒரு பணத்தோடு இருக்கிற காய்கறிகளை வயதானவர்கள் நீ போட்டேன்னா என்ன ஆகும்? இது எவ்வளோ பெரிய கொடூரமான சம்பவம், நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்புறம் தோண்டி துருவி பார்த்தா மிகப்பெரிய ஃப்ராடு. அவர் கேரளாவை சேர்ந்த ஒரு பாதிரியார், அவன் வந்து கனடாவிலேருந்து இங்கே வரான், வந்து 25 வருஷமாக ஒரு இதை நடத்திட்டு இருக்கான். அது எப்படின்னா ஒரு வித்தியாசமான தொழில். எப்படின்னா ஒரு கல்லில் இந்த கல் சுவரெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கல்லுலேயே ஒரு வித்தியாசமான கட்டடத்தை கட்டுறான். அதில் ராக் ராக்காக பிணங்களை பதுக்கி வைக்கிறதுக்கான ராக்குகளை கட்டுறான். அதில் போட்டு பிணத்தை உள்ளே வச்சுருவாங்களாம், அது கொஞ்ச நாளில் அழுகி இது ஆகி டீகம்போஸ் ஆயிருமா, ஆகி அது வந்து தண்ணியோட தண்ணியாக போயிருமா. இதை ஏன்டா நீ பண்ணுற, உனக்கு யாரா லைசன்ஸ் கொடுத்தான்னா, இதுக்கு அப்போதைய அந்த கலெக்டர் சப்போர்ட், கலெக்டர் தான் கொடுத்துருக்காரு. ஏன்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிணங்களை புதைக்க இடம் இல்லையா, அதற்காக இந்த அனாதை பிணங்களுக்கு அதுக்காக செலவாகுதான், அதனால் இந்த இதுக்குள்ளே போட்டு டம்ப் பண்ணிட்டோம்னா அதே அப்படியே டீகம்போஸ் ஆயிருமா. எரிக்கலாம் புதைக்கலாம் எவ்வளோ வழி இருக்கு. இதுக்கு வந்து இதை இதுக்குள்ளே ஏதோ இருக்குன்னு சொல்லி நாங்கள் தோண்டி துருவி தேடி போனால் என்ன ஆகுது அப்படின்னா, இது வந்து மத ரீதியான ஒரு விஷயம். எப்படின்னா இவன் எப்படி காசு வாங்கிட்டு இருக்கான்னா, இவன் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து, நாங்கள் வந்து இந்த பல மத மக்கள் இருக்காங்க, முஸ்லீம்கள் இருப்பாங்க, எல்லா அனாதைகள் இருப்பாங்கள்ல, இவர்களை எல்லாம் வந்து கொண்டு வந்து நாங்கள் வந்து கிறிஸ்துவை மாற்றி அவர்களை இது எரிக்க விடாமையும் புதைக்க விடாமையும் நாங்கள் வந்து நம்மளுடைய மத சடங்குபடி பண்ணுறோம் அப்படின்னு அவன்கிட்ட ஃபோக்கஸ் பண்ணி 500,000 ரூபா வாங்கிட்டு வந்திருக்காங்க 25 வருஷமாக. எப்படி பாருங்கள் எவ்வளோ கொடூரமான அடைக்கிறது. அதே மாதிரி அந்த அனாதைகளை கொண்டு வந்து ஒரு ஆசிரமத்தில் அடைச்சி வச்சுருது, அவர்களுக்கு சாப்பாடு போட்டே இருக்குது, செத்துட்டாங்கன்னா கிறிஸ்தவ முறைப்படி அவர்கள் அடக்கம் பண்ணுறது. இப்போ ஒருத்தன்ட்ட என்ன கணக்காட்டுறதுன்னா, நம்ம சாக போகும்போது நம்ம மதத்தில் செத்தான்ற மாதிரி காய்ச்சி அவன்கிட்ட காசு ஆட்டையை போட்டுறது. அதுக்கப்புறம் இங்கே இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அப்போ வந்து ஜெயலலிதா ஆட்சி நடந்துகிட்ருக்கு, அந்த காலகட்டத்தில் தான் இது நடக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த இதை வச்சுட்டு இதை பிணங்களையும் நல்ல பிணங்களை வித்துடுறது, அதில் ஒரு பக்கம் வருமானம் பார்த்துடுறது. அரசு வந்து கேட்க, அதில் கலெக்டர் வந்து ரெகுலராக அவர் பண்ணிகிட்டு இருக்கார், சேவை செய்கிறாருன்னு விட்டுவாங்கல்ல, இதெல்லாம் போய் பணத்தை டெய்லி பார்த்துட்டா இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது சமூக சேவைன்ற மாதிரி ஒரு ஃபோக்கஸில் வெளிநாட்டுக்காரன்ட்ட மத ரீதியாக காசு வாங்கிக்கிறது, லோக்கலில் உள்ளவன்ட்ட பிணத்தை வந்து வித்துடுறது. அதுக்கப்புறம் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் தேவைப்படுதுன்னு வச்சுங்க, பைக் ஸ்பேர் பார்ட் மாதிரி ஆக்கிவிட்டாங்க மனிதர்களை. இப்போ திடீர்னு ஒருத்தர் கிட்னி தேவைப்படுது பண்ணால் அப்போ லைவாக வச்சுக்கிறது ஒருத்தர் டக்குன்னு அங்கே இந்த பிளட் குரூப் இந்த இதெல்லாம் எல்லாம் செக் பண்ணி வச்சுக்கிறது லிஸ்ட்டில். ஏன்னா இவர்களுக்கு மருத்துவ சேவை செய்கிறாது இதுன்னா அவருடைய மெடிக்கல் டேட்டாஸை பூரா உருவாக்கி வைத்து கொண்டு பெரும்பாலும் வயதானவர்களாக இருப்பாங்க. ஆமாம், அவனுக்கு என்ன தெரியும் அந்த மாதிரி இருக்கிறது, அவனையும் ஏமாற்றி வித்துறது. இந்த மாதிரி கிட்னி இந்த மாதிரி லிவரோடைய டிரான்ஸ்பிளான்டேஷனுக்காக விற்கிறது, இந்த மாதிரியான ஒரு கொடூரமான வேலையை செஞ்சுருக்கான்னா அவன் பயங்கரமாக டிஃபெண்ட் பண்ணுறாங்க. அந்த ஃபாதிரியார் அவன் வந்து இந்த ஊருக்கு ஆளும் கிடையாது, நம்ம ஊர் சர்ச் ஆளும் கிடையாது, அவன் மலையாளி கேரளா. ஏன்னா கேரளாவில் இந்த வேலையை செய்ய முடியாது. அதனால் அவர்களெல்லாம் இந்த மாதிரி கருங்கிராமத்தில் வளர்ச்சி அடையாத அரியலூர் மாவட்டம் பக்கத்தில், அது வந்து இதில் வரும்னு நினைக்கிறேன், திருவண்ணாமலை மாவட்டத்தோடைய ஒரு கடைசி, அங்கே வச்சுக்கிட்டு பயங்கரமாக இது பண்ணுறான். லீகல் ஆள் வச்சுருக்கான், இது வச்சுருக்கான், இதை பண்ணுறான், அதை பண்ணுறேன்னா
கடைசியில் பார்த்தா உடனே ரைடு விட்டாங்க. நாங்கள் செய்தி போட்டு அந்த லைவ் பண்ண உடனே உடனே ரைடு உடனே மத்தியானமே இங்கேருந்துலாம் போனாங்க, சென்னையிலேருந்து போனாங்க, விசாரித்தாங்க, இதை பற்றி பெரிய ஆய்வு பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அன்னைக்கு மட்டும்தான் அது பிரேக்கிங். ஆமாம், அதோட அது முடிஞ்சு போச்சு. நாங்கள் எவ்வளோ உள்ளே போக முடியுமோ போய் அதை பண்ணோம். ஸோ இந்த மாதிரி கொடூரமான வியாபாரம் செய்பவர்களும் இந்த சமூகத்தில் நிறையா இருக்கான். நீ இந்த ஆசிரமம் மட்டும் கிடையாது, இந்த அன்பு ஜோதி மட்டும் கிடையாது. இப்போ என்ன நடக்கும்னா, இது வந்து செய்தியாகும், நாலு நாள் பேப்பரில் வரும், டிவியில் வரும். அதுக்கப்புறம் இவனை வந்து இவன் வந்து பெயிலில் வந்து போயிடுவானா? ஆனால் இதே போல் ஆயிரக்கணக்கான கொள்ளையர்கள், மனித கொள்ளையர்கள் வந்து இந்த ஸ்டேட்லேயே இருக்கான், இந்த நாட்டில் இருக்கான். இவர்களை இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சதில்லை, நீங்கள் எல்லாத்தையும் தேடி பிடிங்க, இதோட விடாதீங்க. இப்போ அண்ணாமலை சொல்கிறாருல, நான் அங்கே கொடுக்குறேன் இங்கே கொடுக்குறேன் ரெண்டு வருஷத்துலன்னு, திமு இது 17 வருஷமாக இருக்குது. ஏன்னா மடப்பையன் கூட நம்ப மாட்டான். அதே மாதிரி பிரான்ச் வச்சுருக்காங்க இங்கே ஒன்று, ஆமாம் ராஜஸ்தானில் ஒன்று, ராஜஸ்தானில் இவர்கள் ஆண்ட மாநிலத்திலே வச்சுருக்காங்கல்ல, பெங்களூரில் இவர்கள் தானே ஆட்சியில் இருக்காங்க, பாஜக தானே இருக்குது. அப்போ உன் ஊர்லேயே இருக்க, அதை பற்றி கேட்காம நீ இதை டைவெர்ட் பண்ணி இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்குள்ள மரியாதை இன்னும் தர ரேட்டு குறைஞ்சி போயிடும். நீ வந்து உண்மையிலே என்ன பண்ணும், ஏழைகளை கஷ்டப்படுத்துகிறான், குடும்பப்படுத்துகிறான்றப்ப இது போன்ற எத்தனை பேர் இந்த ஸ்டேட்டில் இருக்கான். உங்கள் பெங்களூர் ஆட்சி செய்யக்கூடிய, பாஜக ஆட்சி செய்யக்கூடிய, நீ இந்த கட்சியை, இதை கட்சியை பற்றி நம்ம பேசுகிறதே கேவலங்க. அவன் ஒன்று பேசுகிறான்றக்கா நம்ம அவன் கட்சியை பற்றி பேச வேண்டியதில்லை. நீ உண்மையான ஒரு உணர்வுபூர்வமான ஆளாக இருந்தால் இவர்களை பூரா தேடி கண்டுபிடிங்க. எங்கெங்கே ஆசிரமம் வச்சுருக்கான், எத்தனை பேர் வச்சுருக்கான், யார் யாரை சேர்த்துருக்கான், எத்தனை மக்கள் இறந்துருக்காங்க, எத்தனை மக்கள் காணாமல் போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான ஆசிரமங்கள் இந்த மாதிரி இருக்குங்க. அது எங்கே இருக்கும் அப்படின்னா வளர்ந்த மாவட்டங்களில் பெருசாக இருக்காது. மதுரை, கோவை, சென்னை, அப்புறம் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம், இந்த மாதிரி வந்து ஒரு கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தூத்தி, ஏன்னா அங்கெல்லாம் இந்த மாதிரி தெரிஞ்சுன்னு ஒரேன்னா தீயை வச்சு கொளுத்திடுவோம். அப்போ அந்த மாதிரி வன்முறையில் நம்மளுக்கு பதில் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி மாவட்டங்கள் எல்லாம் இது இருக்காது. அப்பாவி சேப்ப சாப்பை வாழக்கூடிய பின்தங்கிய மாவட்டங்கள் இருக்குல்ல, மோஸ்ட்லி கவர்மெண்டோட டைரக்ட் கனெக்ஷன் தான் இவங்க இருப்பாங்க. ஏன்னா வந்து ஆனால் கவர்மெண்ட்டுக்கே அது தெரியாது. ஏங்க கவர்மெண்ட்டுன்றது அது எந்த கவர்மெண்ட்டாக வேணாலும் இருக்கட்டுங்க, ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்க்குறான் அவனுடைய பயோடேட்டா பார்க்குறான், அதெல்லாம் இவனுடைய ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி நல்லாயிருக்கும். புரியுதா உங்களுக்கு? ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா இவர் இதில் இருந்தார், அதில் இருந்தார், இந்த ட்ரஸ்ட்டை 10 வருஷமாக நடத்துகிறாரு, ஏழைகளை புதைச்சிருக்காரு, எரிச்சிருக்காரு, இவருக்கெல்லாம் உதவி பண்ணியிருக்காரு, அப்படி அனாதைகளுக்கு. அவங்க பேசிட்டுங்களா சார், இந்த ஜுபின்னு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஒய்ஃப் மரியா ஜுபின். அவங்க சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனலில் பேட்டி கொடுத்துருக்காங்க, நான் வந்து 300 அனாதை பணைகளை நான் வந்து அடக்கம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுத்துருக்காங்க. இல்லை எதுக்குன்னா இவர்கள் பத்திரிகையாளர்களை எப்படி பயன்படுத்துவான்னா, இந்த செய்தியை வர வச்சு அவர்களுக்கு கொஞ்சம் காசை கொடுப்பான். சில பேருக்கு, எல்லாருக்கும் கிடையாது, எல்லோரும் அதை போட்டுற மாட்டான் நியூஸ். ஏதோ ஒரு செய்தியாக வர வச்சு, இப்போ ஒரு சின்ன பேப்பரோ ஒரு இதோ இருக்குன்னா அவனு, இப்போ ஜெர்மனில் என்னென்ன பேப்பர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. அவன் ஏதோ ஒரு அவன் 100 பேப்பரை பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு நியூஸை அடித்து அதை கொண்டு வந்து இங்கே ஜெர்மன் பேப்பர்லேயே வந்திருக்கு இவரை பாராட்டி அப்படின்னா நீங்கள் நம்புவீங்கல்ல? ஒரு பாதி பேர்னால் நம்புவான்ல. அந்த மாதிரி இங்கே உள்ள ஏதாவது சின்ன பேப்பர்கள் யூடியூப்லாம் வச்சு நாங்கள் பார்த்து பண்ணியிருக்கோன்றதை ஆவணப்படுத்துறது, அந்த ஆவணப்படுத்தினதை கொண்டு போய் அவன்ட கொடுத்து காசை வாங்கிட்டு வந்து மொத்தமாக அடிச்சிடுறது, இதுதான் இவர்களுடைய வேலை. இந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். இன்னும் இப்போயும் நான் சொல்கிறேன், நான் திமுகவாக இருந்தாலும் சரி, இப்போ அண்ணாமலை இது போன்ற விஷயத்தை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுவோன்னா, இந்த மாதிரி திருடர்களை நீங்கள் வந்து உண்மையிலேயே மனசாட்சியோடு தேடி பிடிச்சிங்கன்னா உங்களை மற்ற மக்கள் வந்து பாராட்டுவான். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து கட்சியை இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம்னா அது காமெடியாக கோமாளித்தனமாக ஆயிடும். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இதில் நிறைய நல்லது பண்ணுறவங்க இருக்காங்க, ஆனாலும் வந்து இப்போ சில பேர் எல்லா இதுலேயுமே அப்படி தான். நீங்கள் வந்து எல்லா ட்ரஸ்ட்டு வச்சுருக்கவனே, அதாவது இப்போ தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடைய சேவை வந்து மிகப்பெரிய அளவில் பல மாற்றங்களை தமிழகத்தில் கொண்டு வந்திருக்கு, இந்தியாவில் கொண்டு வந்திருக்கு, அது மறுப்பதற்கு இல்லை. எது நல்லா நடக்குதோ, எது வந்து சிறப்பாக இருக்கோ அதில் தான் வந்து இது போடுவாங்க. இதில் என்ன நடந்திருக்குன்னா, பெண்களை மனநல பாதிக்கப்பட்ட பெண்களை வந்து பாலியல் ரீதியாக தொந்தரவு பண்ணியிருக்கானுங்க, குரங்குகளை விட்டு கடிக்க விட்டுருக்காங்க தங்களில். இல்லை அவனே குரங்கு கடிச்சிருச்சே, அவனையும் குரங்கு கடிச்சிருந்து அட்மிட் ஆகிட்டாரு. இவங்கெல்லாம் வந்து இது ஒரு சைக்கோ கும்பலுங்க இவங்கெல்லாம். இப்போ இந்த ஆசிரமம் நடத்துகிற வந்த யாரும் பிபின் ஜோதிக்கானே, அவனே குரங்கு கடிச்சு தானே ஆஸ்பத்திரியில் இருக்கான். அது ஒரு சாக்கா அவனே கடிக்க வச்சுட்டு போய் அட்மிட் ஆகிடலாம். இப்போ அட்மிட் அரெஸ்ட் பண்ண முடியல, எது வேணாலும் செய்வாங்க. அதாவது நீங்கள் வந்து தொழில் வந்து இப்போ நமக்கு தெரிஞ்சது என்னென்னா, ஒரு வியாபாரிக்கு என்ன தெரியும், சரி இப்போ சரணா ஸ்டோர் மாதிரி ஒரு கடையை உருவாக்கணும்னு ஒருத்தர் நினைப்பான், நல்ல விஷயம் ரைட்டா, இந்த நகைக்கடை மாதிரி வைக்கணும்னு நினைப்பான். அதுக்கு கீழே காசு இருக்கான் ஒரு அடகைக்கடை ஏதோ ஒன்று நினைப்பான். இன்னும் அது கீழே காசு இருக்கான் ஒரு ஒரு தெரு முனையில் ஒரு சின்ன பலசரக்கடையை வச்சு நம்ம வாழ்க்கையை ஓட்டிக்கலாம், பெட்டி கடை வச்சுக்கலாம், அந்தந்த இதுக்கு தகுந்த மாதிரி. இது வந்து பாசிட்டிவாக இருக்கக்கூடிய யதார்த்த மனிதர்கள் செய்யக்கூடியது. இப்போ ஒரு நீங்கள் ஒரு கேமரா, ஒரு பெரிய ஸ்டுடியோ பார்க்குறீங்க, நம்மளும் ஒரு கேமரா ஃபோட்டோகிராஃபர் ஆகலாம் நினைக்கலாம். இதெல்லாம் பாசிட்டிவான விஷயங்கள் ரைட்டா, இதுதான் நம்ம யதார்த்த மனிதர்கள் செய்யக்கூடியது. இவர்கள் வந்து சைக்கோ மனிதர்கள். இவர்கள் வந்து என்னென்னா கொடூரங்களை கண்டுபிடித்து யாருமே அதுக்குள்ளே போக மாட்டான். அதை பற்றி இப்போ நியூஸை படித்தாலே சில பேருக்கு தலை சுற்றும்.
இப்படி இல்லாமல் பண்ணுறாங்கன்னு படித்தாலே நம்ம யதார்த்தமாக சராசரி மனுஷனுக்கு தலை சுற்றும். ஏன்னா இது பணத்தை இப்படி பண்ணியிருக்கான், ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை இப்படிதான் இப்படி பண்ணான், இப்படி தான் நம்ம நினைப்போம். கண்டிப்பாக அப்படி நம்ம அப்படி தானே பார்ப்போம். ஆனால் அவர்கள் இதில் இதை வந்து ரெகுலராக நடக்காதுல்ல, அப்போ அதுக்குள்ளே போய் அதில் ஒரு தொழில் செய்யும்போது நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் வந்து அதை சந்தேகப்பட முடியாத ஒரு இடத்துக்கு போய் செஞ்சு அதை வைத்து காசு சம்பாதிக்கக்கூடிய மிக கொடூரமான ஜென்மங்கள் இவர்கள். இந்த பிபின் போன்றவெல்லாம் அவனே குரங்கு கிடச்சிருக்கு இல்லையா, அவனே குரங்கு கிடச்சிருக்கு. அப்போ வந்து அவனே குரங்கு கிடச்சிருக்குன்னா அவன் எத்தனை பேரை கிடைக்க விட்டுருப்பான். மிரட்டது தாங்க, ஒரு பயந்த அப்பாவிகளை வந்து ஐயோ இது வந்து எப்படின்னா சைக்காலஜிக்கலாக வந்து ஒருத்தனை வந்து மன ரீதியாக ஆழமாக பாதிக்க வைக்கிறது. நீங்கள் கத்தியை வச்சு மிரட்டுறவன்லாம் ரெகுலர் ரவுடியாக இருப்பான், துப்பாக்கி காட்டுறான் ரெகுலராக இருப்பான். ஆனால் இந்த குரங்கை வச்சு ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை பயமுறுத்துனீங்கன்னா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்கள். அது எப்படி பயந்து நடுங்கும், இந்த குரங்கு கடிக்க வச்சுரு ஒழுங்காக நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை வந்து இந்த மாதிரி உறவுக்கு பயன்படுத்துகிறதையும் அவர்களை இந்த மாதிரிலாம் பயன்படுத்தணும். அவர் அவர் யார்கிட்ட அவனுக்கே வந்து பாதி மனநலம் பாதிக்கப்பட்ட மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனை வந்து குரங்கை வச்சு மிரட்டுறது, நாயை வச்சு மிரட்டுறது, இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் கற்பனை கூட செய்ய முடியாத குரூரங்கள். இந்த மாதிரி நம்ம இப்பயும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது இவன் ஒருத்த மட்டும் கிடையாதுங்க, தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்கிறாங்க, இந்த சிக்னலில் பிச்சை எடுக்கிறான்ல மவுண்ட் ரோட்டில், இவனை ஒருத்தனை ஃபாலோ பண்ணி பாருங்கள், ப்ரோக்கர்ஸ் இருப்பாங்க. எங்கேருந்து வர்றான் இவன், காலையில் வருவான். அந்த இந்த காக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு இருட்டானவனே ஏதோ ஒரு மரத்தில் போய் உட்காந்துருங்க, காலையில் விடியும் போது கரெக்டாக கத்த ஆரம்பிச்சிடும் காக்கா கத்தும். அப்போ அதுக்கு ஒரு வாழ்வியல் முறை இருக்குது, இந்த இருட்டு வந்தால் நம்ம போய் அடைஞ்சிடணும்னு. இதே மாதிரி தான் இந்த மவுண்ட் ரோட்டில் பிச்சை எடுக்கணும். இவர்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், இவன் காலையில் எங்கேருந்து வரான், சாயம் எத்தனை மணி வரைக்கும் இருக்கான், ஒருத்தனை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க நீங்கள். ஒரு வயதான பிச்சை எடுக்கக்கூடிய கார் கதவை தட்டி பிச்சை எடுக்கிறவர்கள் ஒரு 4 பேரை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இதே ஒரு வேலையாக நீங்கள் பண்ணுங்கள். இவர்கள் மாலையில் எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. அவர்களுடைய வாழ்க்கையே வேறு, அவர்களை ஒருத்தன் இயக்குவான் இல்லைன்னா இவர்கள் வேறு மாதிரியாக இயங்குவார்கள். இப்போ பார்வையற்றவர்கள் கூட நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க இல்லையா, பார்வையற்றவர்கள் வந்து எப்போவுமே ஒரு அஸ்டன்ட் இருப்பான். ஏன்னா அவர்களுக்கு எந்த பக்கம் போகிறதும் தெரியாது இல்லையா, அவர்களுக்கு ஒரு சாப்பாடு, அவர்கள் இவர்களை வைத்து ஏதோ நமக்கு 3 வேளை. திருச்சியிலிருந்து வந்து நந்தனம் சிக்னலில் எடுக்கிறாங்க பிச்சை. ஆமாம் திருச்சியில் அவ்வளோ கூட்டம் இருக்காது, பிச்சை எடுக்க முடியாதுல்ல. அதனால் இவர்கள் இது ஒரு வகை, இவர்களாவது ஏதோ வயிற்று பிழப்புக்கு எடுக்கிறான், அவன் கண் தெரியாதவனால் தனியாக பிச்சை எடுக்க முடியாதுனால கூட ஒரு அரை கண் தெரியக்கூடியவன், கொஞ்சம் தெரியக்கூடியவன் கூட இருப்பான். இல்லைனா அவர் மனைவியோ கணவனோ எதாவது இருப்பாங்க. ஏன்னா அவர்களுக்கு வேறு வழி இல்லை, வேறு தொழில் தெரியாது அவர்கள் பிச்சை. இது ஒரு வகை, இது பிச்சை எடுக்கிறதுக்கான ஒரு வகை. இன்னொரு வகை பார்த்திங்கன்னா இவர்களை இயக்குவதற்கு இப்போ 50-100 பேரை கொண்டாந்து விட்ருவான் அந்தந்த சிக்னலில், சாயந்தரமானால் கூட்டிகிட்டு போயிடுவான். இதெல்லாம் என்றைக்காவது நீங்கள் பண்ணிப்பா. நீங்கள் சொன்னோடய ஞாபகம் வருது, கோயம்புத்தூரில் நான் போயிருந்தப்போ ஒரு சிக்னலில் நம்பூர் கடைக்காரர் கிடையாது, வட இந்தியர்கள் ஒரு குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் நம்ம சிக்னல் வந்து பிச்சை எடுக்கிறாங்க, நம்ம காசு கொடுக்கலாம். அந்த குழந்தைய வந்து நான் தூரத்துலேருந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம், குழந்தைய கிள்ளி விடுறாங்க, குழந்தை அப்போ தான் அழுவும் அழுன்னு சொல்லிட்டு அப்புறம் காசு கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஒரு குரூப்பாக தான் வராங்க. அவர்கள் வந்து இந்த உலகத்தில் அவர்களுக்கு வேறு எதுவுமே தெரியாதுங்க, நம்மளை வேற்றுக்கிறான வாசியாக தாங்க பார்ப்பான். நீங்கள் அவன் ஆங்கிள்லேருந்து பார்க்கணும், இப்படி பார்ப்பான் காரு இது இருக்குது, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்காது, அதை பற்றி சிந்தனையே அவனுக்கு இருக்காது. இந்த காரில் எப்படி பிச்சை எடுக்கலாம், கண்ணாடியை தட்டினா அவன் திரும்பி பார்ப்பான், காசு போடுவான், குழந்தையை காட்டினா காட்டினா காசு போடுவான் அப்படின்னோடனே அந்த குழந்தை தான் அவர்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு இது மாதிரிங்க. இந்த கம்பியில் நடக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளை பிறந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாம். நம்ம ஸ்டேட்காரனாக இருக்க மாட்டாங்க, வடநாட்டிலேருந்து வந்திருப்பான் இல்லைன்னா ஆந்திரா பகுதியிலேருந்து வருவான். ஸோ இப்படி ஒரு பிச்சை எடுக்கிறது இருந்த காலம் போய் இவர்களையெல்லாம் வைத்து இந்த கார்ப்பரேட்டுகள் யோசிப்பான் பாருங்கள். அந்த மாதிரி இது போன்ற பிச்சை எடுக்கிறவர்களெல்லாம் பிடிச்சிட்டு வந்து ஏன்னா அவர்களை அடைச்சி போட்டு அவர்களுக்கு வெளிவரமே தெரியாது இல்லை, அவங்க கோர்ட்டு கேஸு போலீஸ் எதுவுமே தெரியாது அவனுக்கு, இந்த உலக நடைமுறையே தெரியாது. இவனை பூரா கலெக்டிவாக கொண்டு வந்து ஒரு 50 பேர் ஒரு இடத்துல தங்க வச்சு 3 வேளை சோறு நான் போகிறேன்னு சொல்லிட்டு என்னை மீறினேன்னா உன்னை வந்து கொன்றுவேன்ற மாதிரி மிரட்டினோடனே அவன் என்ன பண்ணுவான், வேறு வழி இல்லாமல் தப்பிக்க முடியாமல் இந்த தாதாக்கள் கையில் போய் மாட்டிக்குவான். இது கம்பெனி மாதிரி ஆயிரும். அவன் என்ன பண்ணுவான், ஒரு ஆட்டோ வச்சு அங்கங்கே சிக்னலில் கொண்டு போய் காலையில் லோடு ஆட்டோவில் ஏற்றி கொண்டு இறக்கி விட்டுருவான். இறக்கி விட்டோடனே இவர்கள் கம்பியில் நடக்கிறத பிச்சை எடுக்கிறத இதே பண்ணிவிட்டு மொத்தம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒரு 500,000 கொண்டு வந்தால் ஒரு நாளைக்கு 40,000-50,000 அவர்களுக்கு 1,00,000 கூட வரும். அதே மாதிரி அவங்ககிட்ட வந்து வெளியாட்கள் போய் அணுகிறதுக்கு விட மாட்டாங்க, போய் வாங்க யாருமே. நீங்கள் வந்து அவர்களுக்கு பிச்சை போடுவதை தாண்டிங்கவா, நீ யாருன்னு கூப்பிட்டாங்கன்னா கூட வந்துடுவான், அவர்கள் பேச மாட்டாங்க ஏன்னா அங்கே போய் அடி விழு. ரெண்டாவது அதையும் தாண்டி நீ வா உனக்கு வேலை தரேன் இல்லை இது பண்ணுறேன்னா இவனுடைய அடியாள் இருப்பான், அவன் வந்து தூரத்தில் இங்கே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்களே தப்பிச்சிட விடாமல். ஏன்னா நீங்கள் வந்து அவர்களை வாட்ச் பண்ணி பாருங்கள், வாட்ச் பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணி பாருங்கள், நிறைய விஷயங்கள் கிடைக்கும். இது போன்றவர்கள்லாம் வந்து சமூக விரோதின்னு நம்ம சொல்கிறோம்ல, முதல் சமூக விரோதிகள் கொடூரங்கள் இவங்க தான்.
இவர்களை வந்து அகற்ற இந்த ட்ரஸ்ட்ன்ற பேரில் வச்சுக்கிட்டு நல்லது செய்கிறவன் நிறையா பேர் இருக்கான். ஆனால் இதை போன்ற வந்து புல்லுருவிகள் இருக்காங்க, கொடூரன்கள். இந்த கொடூரன்களை இந்த சமூகத்தை விட்டு வெளியே துரத்தணும். அதற்கான வேலையை அடிப்படையில் வந்து செய்யணும். திரு அண்ணாமலை வந்து அமித்ஷாவுக்கு ஒரு கடிதம் இல்லை ஒன்று குறிப்பிட்டிருக்காரு. இது மூலியமாக வந்து சர்வதேச அளவில் வந்து உடல் உறுப்புகளை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. தெரியுதில்லை இதுதான் நாங்கள் காலங்காலமாக கத்திக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இன்றைக்கி சொல்கிறீங்க, அமித்ஷாட்டை சொல்கிறீங்களோ இல்லை அவர்கிட்டே சொல்கிறீங்க, இது காலங்காலமாக பத்திரிகைகள் செய்தியாக வந்துகிட்டு இருக்குது. பத்திரிகையாளன் கத்திக்கிட்டு இருக்கான், பல்வேறு சமூக அமைப்புகள் இதை பற்றி சொல்லிகிட்டு இருக்கு. திரைப்படங்கள் வந்துகிட்டு இருக்கு, ஒவ்வொரு விஷயமா வெளியே வந்துகிட்டு இருக்கு. எல்லா விதத்துலேயும் பிணங்களை வைத்து அரசியல் செய்வன் நிறையா பேர் இருக்கான். அப்போ இதை வந்து நீங்கள் அதிகாரத்தில் இருக்கீங்களா, மத்திய அரசில் இதை உடனடியாக தீவிரம் காட்டி இதை எதாவது பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னா நல்ல விஷயம் தானே, அது அதை பண்ணுங்கள், நல்ல விஷயத்தை பண்ணுங்கள். ஏன்னா அதை விட்டுட்டு நீங்கள் இதை வந்து அரசியல் ஆக்கணும்னு, இதை எல்லாத்தையுமே நீங்கள் அரசியல் ஆக்கணும்னு பார்க்கக்கூடாது. சமூக பொறுப்பு இருக்குது உங்களுக்கு. நீங்கள் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்திருக்கிறீங்க, ரைட்டா? இப்போ சில விஷயங்களை பார்த்துருக்கீங்க, இதை போய் உள்ளே கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல. அதை திமுக மேலே குற்றம் சொல்கிறது, அதிமுக மேலே குற்றம் சொல்கிறது, அது அதனால் இவர்களுக்கும் தீர்வு வரப்போகிறதில்ல. இவர்களை சொன்னவொடனே வெளிநாட்டில் வந்து விதுவித்துக்கிட்டு இருக்காங்களா போய்? அப்படி நீங்கள் வந்து இவர்களை அகற்றுவதற்கு என்ன வழி? இந்த திருடர்களை வந்து பிடிப்பதற்கு அகற்றுவதற்கு என்னென்ன வழியில் யார் யாரெல்லாம் முயற்சி செய்கிறார்களோ அவர்கள்லாம் பாராட்டப்பட வேண்டியவர். அதை விட்டு நீங்கள் அரசியல் குற்றச்சாட்டு பண்ணாமல் இதை நேர்மையாக பண்ணுங்கள். இதையாவது அரசியலாக்காமல் பண்ணிங்கன்னா மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய சேவையாக இருக்கும். கண்டிப்பாக சார். ஏன்னா இந்த சம்பவத்துக்கு பிறகு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அரசு அங்கீகாரம் பெற்று இயங்கி வரும் எல்லா அநாதை இல்லங்கள், இந்த மாதிரி முதியோர் இல்லங்கள் பண்ணுங்க ரைடு. அதைத்தானுங்க காலங்காலமாக செய்தி போட்டுட்ருக்கேன். நான் வந்து 30 வருஷமாக இருக்கேங்க பத்திரிகையில். இந்த என்னுடைய இதிலே வந்து எத்தனையோ முறை நான் தினமணியில் பணியாற்றிருக்கேன், தினமலரில் செய்தி போட்டிருக்கோம், தினமணியில் போட்டிருக்கோம். இப்போ இந்த இப்போ டிவி தந்தி டிவியில் 1.5 மணி நேரம் லைவ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சீட்டிங் பண்ணுறான் அந்த கேரள ஃபாதரியார் வந்து இங்கே பண்ணுறான்னு போட்டிருக்காங்க. எந்த நடவடிக்கையுமே இல்லை. இவர் இந்த ஆட்சியை சொல்கிறார்ல, அது அம்மையார் இருந்தப்போ. புரியுதா? எந்த அரசாங்கம் வந்தாலும் இதை தீவிரமாக கண்டுக்கணுன்றது தான் நம்மளோட கோரிக்கை. இது மதம், இனம், மொழியெல்லாம் தாண்டி இவர்கள் வந்து திருடர்கள். இந்த திருடர்களை எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் அவன் வந்து பாரபட்சம் இல்லாமல் அவன் மீது நடவடிக்கை எடுக்கும். அரசு நேரடி கட்டுப்பாட்டு கொண்டு வந்துடணும். ஆனால் வந்து இல்லை அரசு, அதாவது ஒரு விஷயம் என்னென்னா, இவர்களை கண்காணித்தாலே போகுது. எல்லாத்தையும் இப்போ வந்து நீங்கள் வந்து பலசரக் கடையில் அரிசி 5 ரூபா கூட வைக்கின்றக்கா அரசு கட்டுப்பாட்டில் எடுக்க முடியாது. காய்கறி விலை ஏறிச்சினால கோயம்பேடு மார்க்கெட்டே அரசு கட்டுப்பாட்டில் எடுக்குமா? அரசு எல்லாத்தையுமே பண்ண முடியாது. எந்த அரசாக இருந்தாலும் சரி பண்ண முடியாது. நம்ம வந்து இவர்களை கண்காணித்து இவர்களை கழுத்துக்கிட்ட பிடிச்சோம்னாலே நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு கண்டுபிடிச்சு நல்லவனை வைத்துக்கொண்டு நல்ல நிறுவனங்கள், ட்ரஸ்ட்டுகள், ஏழைகளுக்கு செய்யக்கூடிய நிறையா அமைப்புகள் இருக்குது. அதை வைத்துக்கொண்டு இவர்களெல்லாம் பிடிச்சி உள்ளே போடுங்கன்ற அடித்து, நீங்கள் இவனை மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் இருக்க ஒரு 10 பேர் அடித்து ஊர் ஊர் கலரை விட்டு தூக்கி உள்ளே போட்டிங்கன்னு வைங்க, அப்படி பேக் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் போய் ரிசர்ச் பண்ணி ஒரு 6 மாதம் இதுக்காக சிறப்பு அதிகாரிகளை போட்டு, முன்னாள் நீதிபதிகள் வாழ்ந்து நீதிபதிகளை போட்டு அவர்களை வைத்து நேர்மையாக இதை வந்து தேடி பிடிச்சவன் யாரா வந்து நிறுத்துறா, கேஸை போடுங்க போலீஸை வச்சு வந்து நீதிபதிகள் முன்னாடி நிறுத்துங்க. அதுக்குன்னு தனி எத்தனையோ நீதிபதியை போட்டு இது பண்ணி முன்னாள் நீதிபதியில் போட்டு இந்த காசை வீணாக்கிட்டு இருக்கீங்கல்ல, ஒன்றும் இல்லாத மேட்ருக்கு. அந்த மாதிரி எத்தனையோ, அதாவது மனிதாபிமானம் மிக்க சட்டத்தை நினைவாட்டு கூட நேர்மையான எத்தனையோ நீதிபதிகள் இருக்காங்கள்ல, அவர்களை வைங்க. அவர்கள் வந்து தங்கள் உயிரை கொடுத்து கூட அந்த வேலையை செய்வாங்க 24 மணி நேரமும். இது போன்ற மக்களுக்கு எதிரான செயலை கட்டுப்படுத்துவதற்கு அதுக்கான காவல்துறை அதிகாரிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க? நேர்மையான காவல்துறை அதிகாரிகள், இந்த திருடர்களை வந்து டேப் பண்ணி பிடிக்கக்கூடிய முன்னாள் அதிகாரிகள் இருக்காங்க. நீங்கள் இப்போயே வேணாம், உங்களுக்கு வந்து ஆள் பற்றாக்குறை இருக்கலாம், சம்பளம். நீங்கள் முன்னாள் அதிகாரிகள் இருக்காங்க, எஸ்பி லெவல், டிஐஜி லெவல், டிஜிபி லெவல் அதிகாரிகள் இருக்காங்க, அவங்கள போடுங்க. முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதிகள், நீதியரசர்கள் எவ்வளோ பேர் மிகப்பெரிய தீர்ப்பெல்லாம் வழங்கி அந்த மக்களுக்காகவும் இந்த நாட்டுக்காகவும் உழைத்தவர்கள், அவர்களை வைத்து நீங்கள் ஒரு குழு அமைங்க. இந்த மாதிரி திருடர்களை பிடிச்சி போடுங்க, உடனே அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்க, அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போங்க, இவர்களுக்கு உரிய தண்டனையை வாங்கி கொடுங்க, அதுக்கப்புறம் வரானான்னு பார்ப்போம். ஒரு வருஷம் இந்த வேலையை செய்யுங்க, 10 வருஷம் அமைதியாக இருங்க. அதை செய்தார்கள் என்றால் சந்தோஷம். அதை விட்டுட்டு எதை பார்த்தாலும் அரசியலாக்குனா அது வந்து அவர்களே மனசாட்சி இருக்காங்கன்னு தெரியல. சார், நீங்கள் சொன்ன மாதிரி பார்ப்போம். இது இன்றைக்கி மட்டும் தலைப்பு செய்தியாக வருதா இல்லை அடுத்தடுத்ததுக்கு நடவடிக்கைகள் வருதான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பார்ப்போம் சார். 4 நாளைக்கு வருங்க, அதுக்கு மேலே வராது. ஓகே சார். 4 நாள் நியூஸாக அடுத்த நியூஸ் எதாவது வந்ததுன்னா அதுக்குள்ளே போயிடுவாங்க. அப்புறம் அந்த ஒரு கல்லூரியில் எதாவது நடக்குதுன்னா அதுக்குள்ளே போயிடுவாங்க. அப்புறம் ஈழத்தமிழர் பிரச்சனைனா அதுக்குள்ளே போயிடுவாங்க. ஏன்னா மக்களும் அப்படி தான் இருக்காங்க. மக்கள் வந்து ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்து செய்திகள் போடுறோன்னு வச்சுங்களேன், அதை பார்க்கவே மாட்டான். இன்றைக்கி ஹாட்டாக என்ன இருக்கோ அதுக்குள்ளே போயிடுறான். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க இதை பற்றினா, அவனும் பேக் அடிச்சிடுவாங்க. எல்லாருமே ஒரு விஷயத்தை கையில் எடுத்தனா அதை முடிக்க வரைக்கும் தூங்கக்கூடாது, அதை முடிச்சுட்டு தான் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு முடிவு மக்கள்கிட்டையும் இருக்கணும்,
அதிகாரிகள்கிட்டே இருக்கணும், அரசுகிட்டே இருக்கணும். அதை தான் நம்ம கேட்குறோம். அந்த அரசியல்வாதிகள்கிட்டே இருக்கணும். இப்போ அண்ணாமலை இந்த விஷயத்தை எடுத்திருக்காருல, இதை முடிக்காமல் அண்ணாமலை தூங்கக்கூடாது அப்படின்னு தான் அண்ணாமலை பாராட்டலாம். இது நான் அகற்றாமல் விட மாட்டேன் என்ன பண்ணலாம். எவன் மலையாக குற்றம் சாட்டிட்டு திமுக பண்ணது அவ பண்ணது எவன் பண்ணதுன்ற இது வந்து அரசியலில் வந்து வாக்கியா வெட்டி விடுற வேலை, சைடு வாக்கியால் நடத்திருக்கு. ரொம்ப நன்றி. நன்றி.